ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அஜித். தேனீக்களை வளர்ப்போம், விவசாயத்தில் சேர்ந்தாகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில முக்கியமான விஷயங்களும் அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்ஸ் தான் இருக்குது, அதை வந்து தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைமில் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, நான் இந்த டைமில் வந்து எங்கள் ஊரில் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, தேன்பெட்டி வந்து நம்ம வந்து பிரிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து மதுரைக்கு போயிருந்தேன். அது நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியும், மதுரைக்கு நம்ம போயிருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல ஐடியாவே இல்லை, சும்மா போவோம், அவங்கள்ட்ட பெட்டி கொடுத்துருந்தோம், மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் நிறைய நமக்கு விஷயங்கள்லாம் கிடச்சிது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கரெக்டாக அவங்கள்ட்ட பெட்டி கொடுத்து 2 மாதம் ஆகுது. அதில் பெட்டி கொடுத்து ஒரு 15 நாளில் அவங்க வந்து பெட்டி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு கொடுத்தோம், ஒரு 15 நாளில் வந்து மறுபடியும் பெட்டி பிரிச்சுட்டாங்க. 10 பெட்டி வந்து 20 பெட்டியாக பிரிச்சுட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 பெட்டி ஆகுதுல, அதில் வந்து 2 பெட்டி மட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 10 பெட்டி பிரிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பெட்டியும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ரீசனுக்காக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து பீஸோட எண்ணிக்கை வந்து ஒன்று அதிகமாக இருந்திருக்கும், ஒன்று கம்மியாக இருந்திருக்கும், ஒன்று ஒன் டேக்கு இல்லாமல் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒரு பெட்டியில் வரும். அப்படின்னும் போது நம்ம ஒரு 10 பெட்டி பிரித்தோம் அப்படின்னா 2 பெட்டி ஃபெயிலியர் ஆகும். அதுவும் நான் என்னோடய ஹெல்ப்பு வந்து நான் சும்மா அவங்களை மதம் கைட் மட்டும் பண்ணேன். அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, சும்மா யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு நல்லா பண்ண ஆரம்பித்தாரு, இப்போ சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய பேர் வந்து மதுரை சிவகங்கை இந்த மாதிரி பக்கத்துலலாம் நிறைய பேர் பெட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவங்க லோக்கலில் இருக்கிறவங்களும் பெட்டி கொடுக்கலாம். ஏன்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக மதுரை வருவோம். அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு நம்ம அந்த இடத்துல ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கலாம், கைட்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நம்ம அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நான் அப்டேட்ஸ் வந்து பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம 2 மாதம் கொடுத்துன்னு சொல்லியிருந்தோம், அந்த இடத்துல வந்து 20 பெட்டி ஆகிடுச்சு. இப்போ 10 பெட்டி வந்து 20 பெட்டி ஆகிடுச்சு. அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த பெட்டி வந்து பிரித்து அதில் வந்து 3 அடையாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3 அடை வந்து இப்போ 6 அடையாக மாறிட்டு அதில் வந்து ஃபுல்லாக தேனே வச்சுருந்தது. ஆனால் அதை வந்து வீடியோ ஆட் பண்ணுறேன், அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. ரொம்ப எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த டைம் தான், அது கரெக்டான நவம்பர் இந்த மாதத்தில் தான் பிரிச்சிருக்காங்க. அதே மாதத்தில் அடையும் கட்டி நல்லா வந்து எவ்வளோ இது மகரந்த ஸ்டோர் பண்ணியிருக்கு, செம்மையாக ஹனி கிடச்சிருந்துருக்குன்னு போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி டைமில் ஹனி கிடைக்குமா அப்படின்றது எனக்கு ரொம்ப புது விதமாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம், நான் எங்கள் விருத்தாச்சலத்தில் இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான். இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் வடவாடி அப்படின்னு சின்ன சின்ன கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்துல நான் வந்து தேன் வச்சு எடுத்துருக்கேனே தவிர ரொம்ப டிஸ்டன்ஸில் அந்த மாதிரிலாம் வச்சு எடுத்தது கிடையாது. அப்படி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு இங்கெல்லாம் தேன் கிடைக்குமா, மழை காலத்துலேயும் தேன் கிடைக்கும் அப்படின்றது இந்த மதுரையில் நான் தேன் பெட்டி கொடுத்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டில் வந்து சேலம் அந்த மாதிரி பக்கத்துலலாம் தேனீக்கள் வளர்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இப்போ ஏன்னா அங்கே தென்னந்தோப்பு ஓரளவுக்கு அவங்களுக்கு தேன் கிடைக்கும். ஆனால் அந்த மதுரையில் நான் அந்த இடத்த எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், அதை வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த இந்த இடத்துல அந்த இடத்துல என்ன சோர்ஸ் இருக்குது, நாங்கள் எப்படி தேன் கிடச்சிருக்கு, ஏன் தேன் கிடச்சிது அப்படின்றதுலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கே நல்லா மரம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பார்த்தா நிறைய மலைகள் இருந்தது. அந்த மலைகளில் நல்லா ஓரளவுக்கு பூக்கள் செடிலாம் அந்த மாதிரி இருக்குது. பக்கத்தில் கம்பு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு இந்த இடத்துல ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா பெட்டிலையும் தேன் கிடைக்கல, ஆவரேஜாக கொஞ்சம் நல்லா இருக்கிற பெட்டி, அதாவது பார்த்திங்கன்னா பெட்டி பிரிச்சதுலேயும் அந்த புது குயின் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு அதில் வந்து நமக்கு வந்து நல்லா தேன் வச்சிருக்கு. அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் வீடியோ ஆட் பண்ணுற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெட்டி பிரித்தாலுமே ஒரு இடத்துல இந்த மழை காலத்தில் பெட்டி பிரித்து மழை காலத்திலே தேன் கிடச்சிருக்கு. என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 25th அன்றைக்கி தான் நான் வந்து கலெக்ஷன் பண்ணேன். இந்த மாதம் 25th அன்றைக்கி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா பார்த்துக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் 27th தான் நினைக்கிறேன். இவ்வளோ தான் இருக்குது. ரெண்டு நாளுக்கு முன்னாடியே தான் போய் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட அப்டேட்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய இடத்துல அதே சேம் கண்டிஷன். நான் வந்து ஒரு 1.5 மாதமாக வந்து தேன் பெட்டி பக்கத்துலேயே போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் என்ன தான் சுகர் ஃபீடிங் கொடுத்தாலும் அதில் வந்து எறும்பு ஏறிது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டு வச்சு தான் பெட்டி வச்சுருப்போம். அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரீஸு இல்லை இன்ஜின் ஆயில் இல்லை எறும்பு பவுடர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருப்போம். மழை பெய்யும்போது என்ன ஆகுதுனா அது ஃபுல்லாகவே கரைஞ்சி போகுது. மேலே எறும்பு ஏறுறதுனால நம்ம சுகர் ஃபீடிங்கே கொடுக்க முடியாத கண்டிஷன் வந்துருச்சு. அதனால் ஓரளவுக்கு இப்போ ஒரு 1.5 மாதமாக கொடுக்கல. சரி, அந்த இடத்துல இப்போ 25ஆம் தேதி நான் போய் பார்த்துட்டு வந்து நேற்று என்னோடய பெட்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த இடத்துல பார்க்கறதுக்கு நமக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதே தான் நிறைய பேர் இந்த 2 நாளில் இந்த வந்து கேட்டிருந்தாலும் இந்த மாதிரி டைமில் வந்து பெட்டி பிரிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மெயினாக மேக் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இடத்துலையும் பூக்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தென்னந்தோப்பு அந்த மாதிரி கொஞ்சம் சோர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் பெட்டி பிரித்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிற விருத்தாச்சலத்தில் எங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற பகுதியில் கொஞ்சம் வளர்ச்சியாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து முந்திரி தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள் அதெல்லாம் வந்து சீசன் பயிராக தான் போடுவாங்க. முந்திரி எள் அப்புறம் அந்த முருங்கை இது எல்லாமே சீசனுக்கு தகுந்ததான் பூ பூக்குமே தவிர இங்கே வந்து அதிகமான தென்னந்தோப்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் நம்மளோட பெட்டியில் அந்தளவுக்கு இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பெட்டியில் வந்து சுத்தமாக அந்த ஈக்களோட ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடுச்சு, ராணி விட்டுற முட்டையும் கம்மியாகிடுச்சு. அந்த இடத்துல தேன் மகரந்து எதுவுமே இல்லை. அன்றாட தேவைக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் இந்த தேனீக்கள் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் டிசம்பருக்கு அப்புறம் நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் இப்போ இடம் நல்லா இருந்தால் அந்த இடத்துல நம்ம பெட்டி பிரிச்சிக்கலாம். இடம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பெட்டி பிரிக்க வேண்டாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நமக்கு வந்து இப்போ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெட்டி ஓரளவுக்கு பிரித்து இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே நம்ம வந்து பெட்டி வந்து பிரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிரிக்க போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சீசனோட நாட்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடும், நமக்கு தேன் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜனவரிக்கு முன்னாடி அதான் டிசம்பர் எண்டுக்குள்ளே பெட்டி பிரித்து வச்சுக்கலாம். டிசம்பர் ஸ்டார்ட் ஆனதும் ஒரு டிசம்பர் 5ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே இருக்கிற அந்த ப்ரூட் சேம்பர்லேருந்து ஒரு அடையை கட் பண்ணி சூப்பர் ஃப்ரேம் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும். நம்ம லைவ் வீடியோ போடும்போதும் கேட்டிருந்தாங்க சூப்பர் அடையை வந்து நம்ம தான் அடை கட் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம அடைப்பை கட் பண்ணி கொடுத்தோன்னா அது வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக கட்டும். அப்படி இல்லாமல் போச்சுன்னா என்னென்னா கண்ணாப்புனான்னு கட்டியிருக்கும். நான் அப்போ மதுரையில் கூட சொல்லியிருந்தேன்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பெட்டியில் ஒரு 10 பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாப்புனான்னு அடை கட்டி இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே போலனோட சோர்ஸ் அதிகமாக இருந்தனால தேனீக்கள் வந்து கண்ணாப்புனான்னு அடை கட்டிடும். இதே நம்ம சீசன் டைமில் என்ன ஆகும்னா தேனோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தேனீக்கள் என்ன பண்ணணும்னா எங்கே பார்த்தாலும் அடை கட்டிட்டு கிடைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே தேன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அப்படி பண்ணுச்சு அப்படின்னா நம்மளால் இதை வந்து எடுத்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ வீட்டு யூஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 1 பெட்டி 2 பெட்டி வச்சுருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மேலே நம்ம சூப்பர் பாக்ஸில் வந்து ஃப்ரேம் போடணும்ல, நீங்கள் அந்த ஃப்ரேமே போட தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் போட்டோம்னா அந்த ஃப்ரேமில் கொஞ்சமாக தான் தேன் வைக்கும். இதே வீட்டு யூஸ்க்காக வச்சுருக்கவங்க நீங்கள் இந்த ஃப்ரேம் போடாமல் வச்சு பாருங்கள், அதை கொச்ச கொச்சான அடை கட்டும், கண்ணாப்புனா நமக்கு வந்து தேன் வைக்கும். 1 கிலோ எடுக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு 1/2 கிலோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கலாம், 1.5 கிலோ கண்டிப்பாக எடுக்க முடியும். இதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜனவரி மாதத்துலேருந்து எப்படி அடை கட் பண்ணி கொடுக்கணும், எப்படி நம்ம வீட்டு யூஸ்க்காக தேன் எடுக்கணும், நம்ம கமர்ஷியலாக எப்படி தேன் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு லைவாகவே அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக நம்ம சொல்ல வந்தது பெட்டி எப்படி பிரிக்கணும், எப்படி பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நல்ல இடமா இருந்தால் பெட்டி பிரிச்சுக்கோங்க, கொஞ்சம் இந்த மாதிரி சுமாரான இடமா இருந்துச்சுன்னா பெட்டி பிரிக்காதீங்க. டிசம்பருக்கு மேலே கண்டிப்பாக யாரையும் பெட்டியை பிரிக்காதீங்க. ஏன்னா டிசம்பருக்கு மேலே வேணும் அப்படின்னா நம்ம தேன் எடுக்க வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் எப்படி வரும், அந்த இன்கம் எப்படிலாம் அந்த தேனீ வளர்ப்பை எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து போகிறேன். ஏன்னா இன்கம் பொறுத்து தான் எல்லாமே இப்போ மெயினாக வந்து ஃபோன் பண்ணி கேட்குறவங்க எல்லாமே இந்த தேனீ வளர்த்தா நல்லா லாபம் கிடைக்குமா, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம தேனீ வளர்ப்பில் எப்படி லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான டெக்னிக் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்டேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் சென்னையிலையும் நம்ம தேனீ வளர்ப்பு பயிற்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. அது எப்போ எந்த டேட்டு அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிசம்பர் எண்டுலேருந்து ஜனவரி 1st வீக்குள்ளே தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியல. அந்த டிசம்பர் 10க்கு மேலே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, கொடுக்க முடியாது போல். அதனால் டிசம்பர் எண்டுலேருந்து ஜனவரி 1st வீக்குள்ளே கண்டிப்பாக அந்த ட்ரைனிங் இருக்கும். அது எப்போது அப்படின்றத, எந்த டேட்டு, என்ன இடம் அப்படின்றத நான் கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதில் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டேட்டஸாக அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதே போல் திருச்சி தஞ்சாவூர் இந்த மாதிரி பகுதியெல்லாம் நமக்கு வந்து ட்ரைனிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அந்த மாதிரி இதில் தான் போய் கொடுக்கணுன்னு. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து சோர்ஸ் இல்லை. இதே நீங்கள் ஏதாவது இடத்துல ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்த குழுவாக ஒரு விவசாய குழுன்னு சொல்லுவாங்களா, ஃபார்மர் குரூப்பு அந்த மாதிரி ஏதாவது குரூப்பாக இருந்து உங்களுக்கு அந்த இடத்துல தேனீ வளர்ப்பு பயிற்சி தேவைப்படுச்சு அப்படின்னா மேலே தெரிய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பயிற்சி கொடுக்கணும். என்ன செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போகிற டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் எங்களுக்கு அந்த ஃபுட் சார்ஜ் இது ரெண்டு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நாங்கள் வந்து ஃபுல் ட்ரைனிங் வந்து கொடுத்துருப்போம். ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து தேனீ வளர்ப்பில் வந்து எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது, எப்படி பண்ணால் அதில் லாபம் கிடைக்குன்ற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம என்னென்ன பேசலாம் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை வச்சு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.